அழுகை வந்தால் அழுது விடுங்கள். அழுகையில் தீராத வலி இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது என்பதற்காக பொய்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. கேட்பதற்கு கசப்பாக இருக்கிறது என்பதற்காக உண்மைகளை மாற்றிவிடவும் முடியாது. எதையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதே சிறந்தது. இந்த உலகில் நல்லவர்களே இல்லை என்று சொல்லாதீர்கள். முதலில் நீங்கள் நல்லவர்களாக வாழ முயற்சி செய்யுங்கள். பிறகு நீங்கள் காணும் ஒவ்வொருவரும் உங்களுக்கு நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள். கொஞ்சம் கசப்பானதுதான், ஆனால் அதுதான் உண்மை. எல்லா மனிதர்களுமே ஒரு வகையில் மனநோயாளிகள்தான். சிலர் கிழிந்த சட்டையுடன் திரிகிறார்கள், பலர் கிழிந்த மனதுடன் வாழ்கிறார்கள். அறிமுகம் இல்லாதவர்களின் திறமைகள் பாராட்டப்பட வைக்கிறது. நம் அருகிலேயே இருப்பவர்களின் திறமைகள் மட்டும் பொறாமைப்பட வைக்கிறது. மனித மனம் ஒரு வினோதமான படைப்புதான். மற்றவர்கள் உங்களை நல்லவன் என்று நினைக்க வேண்டும் என்பதற்காக எந்த செயலையும் செய்யாதீர்கள். அவர்கள் உங்களை எப்போதும் கெட்டவனாகவே நினைத்து கொள்ளட்டும். அவர்கள் கொடுக்கும் நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நீங்கள் நிறைய நடிக்கவும் இழக்கவும் வேண்டியிருக்கும். நீங்கள் எப்போதும் நீங்களாகவே இருங்கள். ஒரு மனிதனின் மீது இருக்கும் மரியாதை என்பது அவன் மீது மற்றவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை கடைசி வரை காப்பாற்றிக் கொள்வதுதான் நல்ல வாழ்க்கை. நிம்மதி வேண்டும் என்று தேடி தேடி அலைகிறோமே தவிர ஆசைகளை கைவிட வேண்டும் என்று யாரும் நினைப்பதில்லை. ஆசைகளை குறைத்து பாருங்கள், நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை கதறி அழ வைக்கிறதே என்று கலங்காதீர்கள். வாழ்க்கைக்கு தேவையான சில பக்குவங்களை உங்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதை உணருங்கள். பக்குவம் என்பது வேறு எதுவும் இல்லை. கதறி அழுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கும் போதும் சிரிப்பை தேர்ந்தெடுப்பதுதான் சிறந்த பக்குவம். சில இடங்களில் களையப்படாத மௌனம் பயனற்றது. சில இடங்களில் கடைபிடிக்கப்படாத மௌனம் அர்த்தமற்றது. எங்கெல்லாம் நம் மௌனம் மற்றவர்களை காயப்படுத்தும் என்பதையும் எங்கெல்லாம் நம் மௌனம் நம்மையே காயப்படுத்தும் என்பதையும் தெரிந்து கையாளுங்கள். உங்களின் தேவைக்காகவோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ மற்றவர்களின் உண்மையான அன்பிலும் உணர்விலும் விளையாடாதீர்கள். அதை நீங்கள் உணரும் காலம் வரும்போது நிம்மதியற்றவர்களாக நிர்கதியாக நிற்பீர்கள். நீ தேவை என்றால் உன் காலில் கூட விழுவார்கள். உன் தேவை முடிந்த பின் கழட்டிவிடும் செருப்பை போல உன்னை நடத்துவார்கள். அதை அவர்கள் சாமர்த்தியம் என்பார்கள். நமக்குத்தான் தெரியும் அது பச்சை துரோகம் என்று. நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் உன்னை ஒரு நாள் எல்லோர் மத்தியிலும் தலை குனிய வைக்கும். அன்றுதான் புரியும் நீ பொய் சொல்லி ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல, உன்னை நீயே என்று. வாழ்க்கை தத்துவங்கள் என்பது வாழ்ந்தவர்கள் எழுதி வைத்தது அல்ல. வாழ்க்கையில் பல வலிகளை அனுபவித்தவர்களின் அனுபவங்களே வரிகளாய் மாறியுள்ளது. எல்லா விதமான வாழ்க்கை தத்துவங்களும் நமக்கு இளமையிலேயே வாசித்து பார்க்க கிடைத்து விடுகிறது. ஆனால் அவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாய் அனுபவிக்க முதுமை வரை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறவாதே. மனிதர்களின் அன்பை எதிர்பார்த்து மனமுடைந்து போவதை விட இறைவனோடு இணைந்து விடுவதே இன்பத்தை தரும். மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிப்பது நமக்கு மிகவும் எளிது. ஆனால் நம்முடைய தவறுகளை கண்டுபிடிப்பதுதான் மிகவும் கடினம். அப்படியே கண்டுபிடித்து விட்டாலும் அதை உணர்ந்து ஏற்றுக்கொள்வது அதைவிட கடினம். யார் உங்களுக்கு தீமை செய்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யுங்கள். யார் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை மட்டுமே சொல்லுங்கள். அவரவர்களுக்கு தேவையான வாழ்க்கை பாடங்கள் நிச்சயம் அவரவர்களுக்கு கிடைத்தே தீரும். நாம் நேர்மையாய் வாழ்வதில் என்றும் நமக்கு எந்த தோல்வியும் இல்லை. உயிரினும் மேலான உறவு என்பது சரியான நேரத்தில் நமக்கு சரியான உதவிகளை செய்வதுதான். அப்படி ஓர் உறவு உங்களுக்கு கிடைத்திருந்தால் அதை எதற்காகவும் யாருக்காகவும் விட்டுவிடாதீர்கள். வாழ்க்கையில் கொஞ்சமாவது மகிழ்ச்சி வேண்டுமென்றால் பணத்தை மட்டுமல்ல சில நல்ல உறவுகளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சேர்த்து வைக்கும் பணத்தால் எல்லா சந்தோஷங்களையும் வாங்கிவிட முடியாது. சில உறவுகள் தரும் சந்தோஷத்திற்கு எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் ஈடு செய்யவும் முடியாது.
அன்பை வெளிப்படுத்துவதற்காக எந்த யோசனையும் செய்யாதீர்கள். கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன் யோசிக்க மறந்து விடாதீர்கள். யோசிக்காமல் நாம் பேசிவிடும் ஒரு சின்ன வார்த்தை கூட மற்றவர்களை காலம் முழுக்க காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதை மறந்துவிடவும் வேண்டாம். அனைவருடைய வாழ்விலும் பல காயங்கள் இருக்கும். அந்த காயங்களுடன் சிரிப்பது அவ்வளவு எளிதானதல்ல. காயங்களுடன் சிரிக்க ஒரு சிலரால் தான் முடிகின்றது. அப்படி சிரிக்க பழகி கொண்டால் எந்த காயங்களும் அவ்வளவு பெரியதாக தோன்றாது. உங்களுக்கு பிடித்த உறவாக இருந்தாலும் பிடிக்காத உறவாக இருந்தாலும் எல்லோரிடமும் சிரித்து பேசுங்கள், சிந்தித்து பேசுங்கள். யாரையும் தாழ்த்தி மட்டும் பேசிவிடாதீர்கள். அது உங்களுக்கே திரும்பவும் வரும் என்பதை மறந்தும் விடாதீர்கள். ஏனென்றால் உங்களால் காயப்பட்டவர்களுக்கு நீங்கள் பிடிக்காத உறவாகத்தான் இருப்பீர்கள் என்பதால். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு பணம் சம்பாதித்துள்ளோம் என்பது முக்கியமில்லை. நம் துன்பத்தில் பங்கு கொள்ள எத்தனை நல்ல உள்ளங்களை சம்பாதித்திருக்கிறோம் என்பதே முக்கியம். பணம் மட்டும் நம் எல்லா துன்பங்களையும் துடைத்துவிடும் என்று நம்பிவிடாதீர்கள். தகுதிக்கு மீறி வாங்கும் கடனுக்கு வட்டியாக மானத்தையும் சேர்த்து கட்ட வேண்டியிருக்கும். ஒன்று, உங்கள் தகுதியை உயர்த்தி கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் தேவைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். சிக்கனமான எளிமையான வாழ்வுதான் என்றும் நிம்மதியானது. நாம் நாமாக வாழ்ந்தால் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை. நாம் மற்றவர்களைப் போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பே இல்லை. நம் இதயத்தை எவ்வளவு தூய்மைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமது அன்பும் நுட்பமாகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் மாறிவிடும். நீங்கள் சந்திக்கும் சிலர் எப்போதுமே திமிராகவே இருக்கிறார்களே என்று நினைக்காதீர்கள். எப்போதும் திமிராகவே இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். வேலை செய்தால் கிடைப்பது உன் உழைப்பிற்கான ஊதியம். பாவம் செய்தால் கிடைப்பது உன் பாவத்திற்கான சம்பளம். நீ பெறுகின்ற ஊதியம் வாழ்வில் உன்னை உயர்வடைய வைக்கும். நீ பெறுகின்ற சம்பளம் உனக்கும் உன்னை சார்ந்தவர்களுக்கும் சங்கடத்தையே ஏற்படுத்தும். உன்னிடம் பணம் இருக்கும்போது கிடைக்கும் உறவு, பாசம், மதிப்பு, மரியாதை இவை அனைத்தும் முற்றிலும் போலியானது. இந்த மாபெரும் உண்மையை பணமும் வேலையும் இல்லாத போதுதான் உன்னால் உணரவே முடியும். நிம்மதியாகத்தான் வாழ்கிறேன் என்று யாராலும் எளிதில் சொல்ல முடிவதில்லை. வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதும் இல்லை. ஆனால் உங்களுக்கான நிம்மதி உங்களுக்கு வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ பழகிக் கொள்ளுங்கள். நிம்மதி என்றும் உங்களோடு நிலை கொண்டிருக்கும். இந்த உலகில் என்றும் நிலையானது நாம் சேர்க்கும் பணமோ பொருளோ அல்ல. நாம் சேர்த்து வைக்கும் நம்பிக்கை நிறைந்த உண்மையான அன்பு கொண்ட ஒரு சில உறவுகள் மட்டும்தான். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்ளும் சில கசப்பான சம்பவங்களுக்காக கவலை கொள்ளாதீர்கள். நல்லவர்களுக்கு நடக்கும் சில மோசமான விஷயங்கள் அவர்களை இன்னும் சிறந்தவர்களாக மாற்றுகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கும் உலகத்துடன் நீங்கள் அமைதியை உணரும் போது மட்டுமே உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களுக்கு அழகானதாக தோன்றும். உங்களுக்கு தேவையான அமைதியையும் நிம்மதியையும் உங்களை சுற்றியிருப்பவர்களிடம் தேடாதீர்கள். அது உங்களுக்குள்ளேதான் இருக்கிறது. அவரவர்களின் புரிதல் அவரவர்களுக்கு சரியாகத்தான் தோன்றும். எனவே உறவாடும் யாரிடமும் அர்த்தமற்ற முரண்பாடுகளை தவிர்ப்பதே நல்லது. அதே வேளையில் உங்கள் இயல்பு தன்மை மாறாமல் உறவாடுவதுதான் எப்போதும் எல்லோருக்கும் நன்மை தரும். நாம் வாழும் இந்த வாழ்க்கை மிகவும் சிறியது. அதில் அன்பையும் பாசத்தையும் அதிகமாக கொடுத்து செல்லுங்கள் நம்மை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு. நீ வாழ்வதற்காக பிறரை கெடுத்து விடாதே. பிறருக்காக உன் வாழ்வை இழந்தும் விடாதே. இருப்பது ஒரு வாழ்க்கைதான். உனக்கு பிடித்தபடி அதை வாழ்ந்துவிடு. ஒருபோதும் பிறருக்கு வலிக்கும்படி வாழ்ந்து விடாதே. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் இறைவனை புகழும் அதே நாவால், நினைத்தது நடக்காமல் போனால் இறைவனை இகழ்ந்தும் பேசுகின்றோம். ஆனால் நாம் நினைத்து கூட பார்த்திராத பல அதிசயங்களை நம் வாழ்வில் நிகழ்த்தக்கூடியவர் இறைவன் மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் மிக பெரும் ஆபத்துகளிலிருந்தும் எவ்வளவோ பிரச்சனைகளிலிருந்தும் நமக்கே தெரியாமல் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் இறை ஆற்றலை எல்லோரும் உணர முடிவதில்லை. அதை உணர்ந்து விட்டால் மனக்கவலைகளுக்கு வேலையே இல்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனை நம்பி இறைவனோடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடருங்கள். நீங்கள் நினைப்பது நடக்காவிட்டாலும் நிச்சயமாக நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்.
மனிதனின் பெரும்பாலான குற்றங்கள் அவனது நாவில் இருந்துதான் பிறக்கின்றன. பேசுகின்ற வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் தவறாகி போனால் அதனால் பெரிதும் பாதிக்கப் போவது மற்றவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் தான். மகிழ்ச்சி என்ற உணர்வு மட்டும் நமக்கு இல்லாமல் போனால் வாழ்க்கை நமக்கு சுமக்க முடியாத மிகப்பெரிய சுமையாக மாறிவிடும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை மட்டும் எது ஒன்றும் பாதிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களிடம் அடிமையாவதை தவிர்க்க நினைத்தால் முதலில் நீங்கள் மற்றவர்களிடம் ஆறுதல் தேடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். எல்லோரிடமும் உங்கள் சோக கதைகளை சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்குத்தான் அது வாழ்க்கை, பிறருக்கு அது மற்றும் ஒரு டிவி சீரியல், அவ்வளவுதான். நம்முடன் வாழ்பவர்களை புரிந்து கொள்வதற்கு முதலில் நம்மை நாமே முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிறருடைய தவறுகளை கண்டு தன் தவறுகளை திருத்திக் கொள்பவனே இந்த உலகின் ஆகச்சிறந்த அறிவாளி. நமக்கென படைக்கப்பட்ட எதுவும் நம்மை விட்டு விலகி போகாது என்பதே மிகப்பெரிய உண்மை. நமக்கென எழுதப்படாத எதுவும் நம்மிடம் வந்து சேராது என்பதும் நிதர்சனமான உண்மை. கண்ணியமான மனிதர்கள்தான் தன்னை தானே குறை கூறிக்கொள்வார்கள். சாதாரண மனிதர்கள்தான் பிறரை குறை கூறுவார்கள். நடுநிலைமையோடு பேசு, அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு, அதுதான் உன் நடத்தையை பாதுகாக்கும். உங்களுக்கு தீமை நினைத்தவர்களையும் தீமை செய்தவர்களையும் மன்னித்து விடுங்கள். உங்களுக்கு தீங்கு விளைவித்த மனிதர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மாபெரும் தண்டனை அவர்களை அப்படியே மன்னித்துவிட்டு கடந்து செல்வதுதான். தேடலின் மதிப்பு அது கிடைக்கும் வரைதான். உங்களின் மதிப்பும் நீங்கள் மற்றவர்களால் தேடப்படும் வரைதான். அன்பாய் ஒரு பார்வை, ஆறுதலாய் சில வார்த்தைகள், நமக்கு பிடித்தவர்களிடமிருந்து இவை இரண்டு மட்டும் கிடைத்தாலே போதும். எந்த காயங்களையும் தாங்கிக் கொள்ளும் சக்தி நம் மனதிற்கு தானாகவே கிடைத்துவிடும். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் உண்மையில் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இருப்பவர்களில் எத்தனை பேர் உண்மையாக இருக்கிறார்கள் என்பது அதைவிட முக்கியம். தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் வாழ்க்கை. தவறு செய்தவர்களை மன்னித்து விடு, அதில் தவறேதும் இல்லை. ஆனால் அவர்களை திரும்ப நம்பும் அளவுக்கு முட்டாளாக இருந்து விடாதே. அதுதான் வாழ்க்கையில் நீ செய்யும் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இறுதியில் பாசம் வென்றால் உன்னை நீயே இழப்பாய், உன் தன்மானம் வென்றால் உன்னோடு இருக்கும் உறவுகளை இழப்பாய். மரணிக்கும் வரை மனம் என்னும் கிணற்றில் ஆசை என்னும் ஊற்று வற்றுவதே இல்லை. சில மனிதர்களுக்கு மட்டும் மனதில் தோன்றும் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முயற்சி செய்யாதீர்கள். உங்கள் வாழ்வில் அது தேவையில்லாத சங்கடங்களைத்தான் கொண்டு வரும். பிறருக்கு கொடுக்கின்ற மனம் உங்களுக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. பிறர் கொடுப்பதை தடுக்கின்ற மனம் உங்களிடம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு கொடுக்கப்படுவதை நீங்கள் நிறுத்த முயற்சி செய்தால் உங்களுக்கு கொடுக்க இருப்பதையும் கடவுள் நிறுத்தி விடுவான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். செல்வாக்கு என்பது நாம் தேடிக்கொள்வது அல்ல, நம் நல்ல செயல்களால் அதுவாகவே நம்மை தொடர்ந்து நம்மோடு வந்து கொண்டிருப்பது. எவன் மற்றவர்களின் நல்ல செயல்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்ளவில்லையோ அவனால் நல்ல செயல்கள் எதையும் செய்யவே முடியாது. நாம் இன்னமும் வாழ்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறோமே தவிர வாழ்க்கையை வாழத் தொடங்கவில்லை என்பதே உண்மை. ஒருவன் அதிக புத்திசாலியாக இருப்பதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவன் தன்னை அதிக புத்திசாலியாக எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம். உண்மையான புத்திசாலிகள் தான் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்றை தேடுவார்கள். மற்றவர்களோ எனக்குத்தான் எல்லாம் தெரியுமே என்று தலைக்கணத்தில் ஆடுவார்கள். சுயநலம், பேராசை, கோழைத்தனம் இவைகள்தான் நமக்கு தீங்கை தரும். இவைகளை அகற்றி நாம் அனைவரும் குறையின்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.
சிரிப்பதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடித்தால் அழுவதற்கும் ஒரு காரணம் தானாகவே தேடி வந்துவிடுகிறது. காலம் எல்லாவற்றையும் சமமாகவே வைத்திருக்கிறது நம் வாழ்க்கையில். பொய்யை உண்மை போலவே பேசி வாழ்பவர்கள் ஒரு நாள் அவர்கள் சொல்கின்ற பொய்களாலே தங்கள் வாழ்க்கையையே இழந்து விடுவார்கள். ஏனென்றால் உண்மை உங்களை ஒருபோதும் சாகவிடாது, பொய் எப்போதும் உங்களை வாழவிடாது. உண்மையை சொல்லி கெட்டுப்போனவர்களும் இல்லை, பொய்யை சொல்லி நீண்ட நாட்கள் நன்றாக வாழ்ந்தவர்களும் இல்லை. எப்போதும் கொஞ்சம் விட்டு கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் பிடிவாத குணத்தால் எல்லாம் உங்களை விட்டு பிரிந்து போன பிறகுதான் கொஞ்சம் விட்டு கொடுத்திருக்கலாமோ என்று வருந்தத் தோன்றும். ரசிக்க தெரிந்தவனுக்கு ரயிலின் இறைச்சல் கூட இசையாகத்தான் கேட்கும். ஆனால் ரசனையே இல்லாதவனுக்கு புல்லாங்குழல் இசையும் இறைச்சலாகத்தான் கேட்கும். எதையும் ரசிக்க பழகிக் கொள்ளுங்கள், வாழ்க்கை அழகானதாக மாறும். வாழ்க்கையில் சில நேரங்களில் சில மனிதர்களையும் சில சூழல்களையும் நாம் ஒன்றும் அறியா குழந்தைகளைப் போல கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. நாளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு இன்று கையில் கிடைத்திருக்கும் அற்புதமான வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள். நாளை சொர்க்கத்தில் அடிமையாய் இருப்பதை விட இன்று நரகத்தில் அரசனாக இருப்பதே மேலானது. இந்த உலகில் ஒருபோதும் திருப்தி அடையாதவர்கள் இரண்டு பேர்தான். ஒருவர் அறிவை தேடுபவர், மற்றொருவர் செல்வத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர். ஒருவரோடு நீ கோபப்பட்டு வென்றுவிட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்றோ நியாயமானது என்றோ அர்த்தமல்ல, அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரியது என்று அர்த்தம். அனுபவங்கள் கற்றுத்தந்தது வாழ வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களையும் மாறிக்கொண்டே இருக்கும் சில மனித மனங்களையும் தான். மற்றவர்களுக்கு நல்லது செய்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் போது அதை தாமதப்படுத்தாதீர்கள், உடனடியாக அதை செய்து விடுங்கள். எந்த ஒரு வாய்ப்பும் அடுத்த வினாடி வரை கூட உங்களுக்காக காத்திருக்காது. உன்னால் முடியுமானால் நீ அறிவாளியாக இரு, ஆனால் அதை யாரிடமும் காட்டிக்கொள்ளாதே. வாழ்க்கை உனக்கு வசமாவதும் அதுவே உனக்கு விஷமாவதும் உன் கைகளில்தான் உள்ளது. நீ எடுக்கும் முடிவுகளில் எப்போதும் தெளிவாக இரு. கொஞ்சம் அனுசரித்து வாழ்ந்தால் அது நல்ல வாழ்க்கை, எல்லாவற்றையும் அனுசரித்து வாழ்ந்தால் அதுதான் நரக வாழ்க்கை. நீங்கள் யாருக்காகவும் நரக வாழ்க்கையில் சிக்கிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள். உன்னோடு எத்தனை உறவுகள் இருந்தாலும் நீ தனியாக இருப்பதாகவே நினைத்து கொள், அப்போதுதான் யாருடைய பிரிவும் உன்னை ஒன்றும் செய்யாது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எது விலகி போனாலும் அதை விட்டுவிடுங்கள். எதையும் யாரையும் அணை போட்டு உங்களால் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை. கடைசி நொடி வரை அடுத்தது என்ன நடக்கும், எப்படி மாறும் என்பது யாருக்குமே தெரியாது. மகிழ்ச்சியோ துன்பமோ இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. நீ இப்போது எதிர்கொள்வது மகிழ்ச்சி என்றால் இப்போதே அதை முழுவதுமாக அனுபவித்துவிடு. ஏனென்றால் அந்த மகிழ்ச்சி இன்னும் எத்தனை வினாடிகள் நீடிக்கும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது.